எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீயும் நானும் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ தான். எல்லாரும் கேட்டிருந்த ஒரு பிராங்க் வீடியோ தான் நான் பண்ண போறேன். குட் மார்னிங். இப்போ தான் நான் எழுந்திரிச்சேன், எழுந்திரிச்சி முடிச்சுல நம்ம ஒரு பிராங்க் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டேன். மாமா என்ன ஏஞ்சிக்கல, எப்படி ஏஞ்சி வெளில வந்தாங்கனாவே என்ன தான் தேடுவாங்க, காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க. ஸோ பேஸ்ட் வேணுனாலும் என்ன தான் கேட்பாங்க, அதனால ஏஞ்சி வந்து என்ன தான் கண்டிப்பாக தேடுவாங்க. ஸோ நான் உள்ளே உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருந்தேனா எப்படி இருக்கும், அவங்க ஏஞ்சில இடி இடிச்ச மாதிரி இருக்காது நம்மளு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போறேன். ஸோ உள்ள உட்காந்து நம்ம பேசிட்டே இருக்க போறோம். ஸோ வந்து யார்கிட்ட பேசுறேன்னு கேட்டால் அன்னைக்குமா கேட்க மாட்டான், நான் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசுவேன்னு நினைப்பான். ஸோ இவன் ரூம்குள்ள கதவை சத்திட்டுலாம் பேசுகிறான் தான் இருந்தால் யாருக்கா அந்த டவுட் தானே வரும். ஸோ அவன் கேட்கணும், நம்ம சண்டை போடுறோம், ஃபைட் பண்ணுறோம், செம்மையாக நம்ம என்ஜாய் பண்ணுறோம் மாமா வச்சு. ஸோ அங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடி ஒரு யூஸ்ஃபுல்லான பிசினஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். அது என்ன யூஸ்ஃபுல்லான பிசினஸ் பார்த்தீங்கன்னா, இது பார்ட் டைம் ஜாப்னு சொல்லலாம். அதாவது வீட்டிலேருந்தே நம்ம பார்ட் டைமாக வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழில் தொடரும் நம்ம கண்டிப்பாக ஒரு முதலீடு தேடும். ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சாலும் சரி, எந்த ஒரு இது பண்ணாலும் சரி, இப்போ பார்ட் டைமில் வீட்டிலேருந்து போனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ எந்த ஒரு முதலீடு எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதில் எந்த ஒரு முதலீடும் கிடையாது, பார்ட் டைம் ஜாப் வீட்டிலேருந்தே பண்ணிட்டு இருக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் ஒர்க் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. நிறைய பேர் சில பேர் பார்ட் டைமாக ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க யாராவது இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னா 15,000-25,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. உங்களை கைட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் டீடெயில்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் மாமா போயிட்டு ஏஞ்சிட்டாங்களா என்ன ஏஞ்சிட்டாங்களா ஃபஸ்ட் பார்த்துருந்தோம். ஏஞ்சிட்டாங்களா ஃபஸ்ட் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளஷ் அடிக்க சத்தம் கிடைச்சு, அதை ஓடி என்கிட்ட. ஹலோ, ஆ சொல்லு. ஆமாம், நீ எதுக்கு காலையிலே கால் பண்ண? லூசு, நைட்டு கால் பண்ணியிருக்க வேண்டியது தானே? ஆமாம், அவரும் தூங்கியிருப்பார்ல, தூங்கியிருக்கும் போது பேசியிருக்கலாம். நீ இப்போ கால் பண்ணுற? அருவாளா? அருவா அப்போ தேவைப்படாது, தேவைப்பட்டு அப்படின்னால வாங்கிக்கிறேன். சொல்லுடா, எங்க மாமா வந்துட்டாரு, லீவ் போட்டு கூப்பிட்டேன். ஆமா, சரி சரி, அவரை காஃபி கேட்பாரு வேற என்ன, காலையில இருந்து சொன்னேன். ஆமா, காஃபி கேட்குறாரு டி. ஆமா டி, போய் போடலாம், பேசணுமா? இரு டி, காஃபி போட்டு வந்துடுறேன். சரி, ஒரு பதினாலு இருக்க போறாரு. ஏ பேசு, அந்த பாத்ரூம்ல இருக்கும், நீ கதை சதிப்போ. நான் பேசிட்டு தானே இருக்கேன். பொம்பளைக்கு அடக்கம் இருக்கும், அகம்பாவம் இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? காதல மணி நாலு, 10 மணி ஆகுது, ஐசி கிட்ட பேசுறியா? அப்புறம் வேலைக்கு போயிடுவாங்க. அப்பவே இவங்க கதை சாத்திட்டு இருக்கா? ஏய், காந்தி அழுவாங்க, பந்துருவாங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்காங்க. கதை சாத்திட்டேன், பேசு. பேஸ்ட் எங்க இருக்கு? பேஸ்ட் உள்ள பேஸ்டே பல்லவே இல்ல. நீ பேசு. சொல்லுடி. நீ வாட்டி வந்தேன், கதவு சாத்தன, கம்முன்னு போனேன். ரெண்டாவது வாட்டி வந்தேன், திருப்பி பேசுனேன், கம்முன்னு போனேன்.
சண்டை போட வர மூஞ்ச கழுவிட்டு வந்தேன் வச்சுக்கோ சம்மடி உங்க போன விடு வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பு கைட்டு கவரிங் வலையில போட்டு கை கீக்குது பிளான் பண்ணிக்கிறேன் இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா சொல்லு யாரு போய் மாமாக்கு காபி போட்டு தரணும் போய் தொலைய மட்டும் சொல்லிருக்க மாட்டேன் என்ன சொல்லிருப்பேன் அதுவும் சொல்லிருக்க மாட்டேன் மாமாக்கு போய் காபி போட்டு தரணும் கைக்கு போய் திரு போய் எப்படி இந்த போன் வரல எப்ப வருதுன்னு பாக்க போட்டோம் திருப்பி போன் போன ஐசுக்கே போடுறேன் அப்ப கேப்பல ஐசு இருக்கு ஐசு இப்ப நீ பத்து நிமிஷம் தான் போன் பண்ணியா அப்படின்னு போட்ட மாட்ட போற இப்ப மாட்டீங்கவா இப்படி ஐசி போன் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்திடுறா
குழந்தை தூங்குறான், கையில் பட்டாசு வச்சுக்கிற கொளுத்தி விட போகிற போகிறோம் வாயில. இங்கே தான் எங்கேயோ ஒழிஞ்ச சத்தம் கேட்குது. பங்களா வாய் தூங்குது. ஒரே மீதி நல்லா ஓட்டவும் மாட்டீங்க. ஏன் ஜோலியா, ஏன் ஜோலியா, ஃப்ராங்கா பண்ணுறா, ஏன் ஜோலியா, தலைவலிதா, ஏஞ்சுவா, இங்கவா, ஆம்பேத்திக்கு போகாது, இங்கவா. இல்லை இல்லை, நீயே வந்துடு, நான் வரேன். இந்தா கையில் பிடி வா, அப்படியே வா. எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சுதோ அந்த இடத்துக்கே வா. எதுக்கு சும்மா இருந்த சங்க ஊதி கேத்த மாதிரி காலங்காத்தாலே ஃப்ராங்க் பண்ணி என்னை ரொம்ப வெளியேற்றி விட்டா. பெரிய புள்ள நீ போய் பாரு. ஆனா நான் ரொம்ப வெளியில இருக்கேன், தூங்கிட்டு இருந்த எண்ணெயை எழுப்பி விட்டு ஃப்ராங்க் ஃப்ராங்க் பண்றான். ஃப்ராங்க் என் அணில் துவர ஏஞ்சிருக்கான். என்னன்னு பாப்போம். என்னப்பா என்னப்பா தூங்குப்பா. குட் நைட், குட் நைட், தூங்கு. இந்த அம்மா அனுப்பி விடுறேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா காலையிலேயே என்னை மொதல் ஃப்ராங்க் பண்ணிட்டா. ஆனால் வெறித்தனமாக நானும் ரிப்ளே ஃப்ராங்க் பண்ணலாம், ரிவெஞ்ச் ஃப்ராங்க் பண்ணலான்னா கண்டுபிடிச்சிட்றான். எது பண்ணாலும் கண்டுபிடிச்சிட்றான். காலையில் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம அறத்துக்கத்தில் இருக்கனால நம்மளால் யோசிக்க முடில. ஆனால் கரெக்டாக பாருங்க, பல் வளர்க்குச்சோ இல்லையோ, டைனோசர் வாய் போன மாதிரி தின்ற ஜெய்பீம் பணம் பார்க்கலான்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் கெடுத்து நைட்லாம் தூங்கும் ஃப்ராங்க் பண்ணிட்டுன்னு ஆடி நிற்கிறேன். சேமியா வர செம்ம டேஸ்டாக இருக்குது. காலை சாப்பிட்டேன், காலை சாப்பிட்டுட்டு செகண்ட் ரவுண்ட் அதாவது எனர்ஜியாக சாப்பிட்டுட்டு ஃப்ராங்க் பண்ணிவிட்டு திருப்பியும் சாப்பிட்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. டாடா பை, சி யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோல சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். டாடா பை.